மே கம் இன் சார். ரெண்டு பேரும் தானே வர சொன்னா, திவ்யா எங்க? சரி இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. இது டோட்டல் போடு. உட்காரு. ம், டோட்டல் போடு. பார்த்து டோட்டல் பண்ண. நான் தப்பாக பண்ணிட்டுன்னு என்ன கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க? நானும் எத்தனை பேரை தான் கரெக்ட் பண்ணுறது. சரி நீ கண்டினியூ பண்ணு. பாரதி சார் சண்டே கூட கிளாஸ் வைக்கிறாருன்னு கோவமா? அப்படியெல்லாம் இல்லை சார், வீட்டில் இருந்தால் போர், ஸ்கூலுக்கு வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். உன்ன மாதிரி தான் இருக்கணும். வேணும்னா நெக்ஸ்ட் வீக் லீவ் எடுத்துக்கோ, ஃப்ரீ வந்தா நம்ம மூவி போலாம். சார் ஏன் மூவி எல்லாம் போக மாட்டியா? வீட்ல அனுப்புவாங்க சார், ஃப்ரெண்ட்ஸோட தான் அனுப்புவாங்க. ஓ, அந்த கார்த்திக் உடையா? சார் லவ் மேட்டர் எல்லாம் எனக்கு தெரியுமா சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஒழுங்கா ஒத்துக்கோ சார். நோ இல்ல, உங்க அம்மாக்கு கால் பண்ணி உங்க பொண்ணுங்க படிக்க வரல, லவ் பண்ணி சுத்திட்டு தான் இருக்கா, நீங்க இவள கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சார் நோ சார் ப்ளீஸ் சார் அப்படினு சொல்லி டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவேன். சார் வீட்ல எல்லாம் சொல்லாதீங்க சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். அப்ப நெக்ஸ்ட் வீக் என் கூட படத்துக்கு வர. சார் வீட்ல தாரணி கூட மட்டும்தான் சார் படத்துக்கு அனுப்புவாங்க, இப்ப அவளும் டிசி வாங்கிட்டு போயிட்டா. விச் தாரணி? சார் நம்ம கிளாஸ் டாப்பர். ஓ, தட் தாரணி. அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியா? அவளாம் செட்டே ஆக மாட்டா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எங்க போனாலும் பொழைக்கவும் மாட்டா. ரீசனே இல்லாம டிசி வாங்கிட்டு போயிட்டா. அவ என்கிட்ட சொன்னா சார் நான் ஏன் டிசி வாங்கிட்டு போறேன்னு. அப்படி என்ன சொன்னா? அவளுடைய பிரச்சனைய சொன்னா சார். என்ன பெரிய பிரச்சனை? டீச்சர்ஸ் நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியதானா? ஒரு டீச்சர் தொட வேண்டிய இடமா சார் அது? ஏய், என்ன லூஸ் தனமா பேசுற? வேற என்ன சொன்னா? நீங்க ரொம்ப உத்தமன்னு சொன்னா. நான் நக்கலா? இருங்க சார், ஏன் கோவப்படுறீங்க? அங்க பாருங்க. ஏய், என்ன பண்ற? ஏய் கார்த்தி, ஆஃப் பண்றா. கார்த்தி வீடியோ எடுக்காத, ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்றா. டேய் ஏய், ஆஃப் பண்ண சொல்லு. ஏய் கார்த்தி, ஆஃப் பண்றா. நான் விளையாறீங்களா? மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வமே, போறம்போக்கு. டேரக்டர், எங்கள் ஷார்ட் ஃபிலிமை பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணேன் 181 உமன் ஹெல்ப்லைனுக்கும், அதில் இருந்த ஜூரிஸ்க்கும், எங்களுடைய டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் குற்றங்களும் எங்கே நடக்குதுன்னா ஸ்கூல் பொண்ணுங்களுக்கும் காலேஜ் பொண்ணுங்களுக்கும் தான் நிறைய நடக்குது. அதுதான் நம்ம தினதோறும் பேப்பர்லேயும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அவங்க தான் இன்னும் போல்டாக இருக்கணும். அவங்க வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகளை வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அவங்களோட வெல்விஷர்ஸ் கிட்டேயும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் அவங்களோட பிரச்சனை ஷேர் பண்ணால் தான் அவங்க அது அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் சந்தித்த பெண்களோட போல்ட்னஸ் தான் என் படத்தோட இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. என்னோடய டீம் சார்பாக நான் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.